ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைக்க 370வது பிரிவை ஏற்கும் கட்சியுடன் தான் கூட்டணி என்று மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. 28 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் 25 இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா ஆகிய இரு கட்சிகளும் ஆட்சி அமைப்பது தொடர்பான செயல் திட்டங்களை அளிக்கும்படி கவர்னர் என் வோரா கடிதம் அனுப்பியுள்ளார். இதையடுத்து இரு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்தியுள்ளன. காஷ்மீரில் நிலையான ஆட்சி அமைய மக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஆதரவளிப்பதாக தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அவாமி இத்திஹாத் கட்சித் தலைவரும் லாங்கெட் தொகுதி சுயேட்சை எம்எல்ஏவுமான என்ஜினியர் ரஷீத் கூறுகையில், தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி கூட்டணி ஆட்சி சிறப்பானதாக இருக்கும் என்றார். मैंने कह दिया, आपने सारा सुन लिया, इसलिए ताकि जो जम्मू कश्मीर के लोगों की जो सियासी ख्वाहिशात हैं, जो इलाकाई जज्बात की तर्जमानी है, वो बेहतर तरीके से एनसी और पीडीपी कर सकती है, और दोनों जमातें दावेदार रही हैं कि हम कश्मीरियों के जो मकामी सतह के जो जज्बात हैं, चाहे सियासी ख्वाहिशात हो, बाकी चीजें हों, उसकी तर्जमानी की दावेदार हैं। लिहाजा एनसी और पीडीपी का इत्तेहाद सबसे बेहतर इत्तेहाद साबित हो सकता है। वो आप उनसे पूछ लें, वो दिल्ली के खौफ के मारे शायद एक दूसरे से मिलने के लिए तैयार नहीं है, वो आप उनसे पूछ लें। उमर अब्दुल्ला ने तो इतना कर दिया, कम से कम उसने ऑफर कर दी पीडीपी को। ये सवाल आपको पीडीपी से पूछना चाहिए कि वो उमर अब्दुल्ला की ऑफर को कबूल करने के लिए तैयार क्यों नहीं है। மக்கள் ஜனநாயக கட்சி, தேசிய மாநாட்டு கட்சி இரண்டும் காஷ்மீர அரசியலில் இரு துருவங்களாக செயல்படுவதால் உமர் அப்துல்லாவின் ஆதரவை ஏற்பது குறித்து முப்தி முகமது சயீத் எந்த முடிவையும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறார். அதே நேரத்தில் காஷ்மீருக்கு சிறப்பு தன்னாட்சி அந்தஸ்தை அளிக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவை ஏற்கும் கட்சியுடன் தான் கூட்டணி சேருவோம் என்று மக்கள் ஜனநாயக கட்சி தெளிவுபட கூறியுள்ளது. 370வது பிரிவை நீக்குவதை பாரதிய ஜனதா கொள்கையாக கொண்டு உள்ளதால் இது தொடர்பான உத்தரவாதத்தை அக்கட்சி அளிக்க வேண்டும் என மக்கள் ஜனநாயக கட்சி செய்தி தொடர்பாளர் நயீம் அக்தர் கூறியுள்ளார். ராணுவத்தினருக்கு வானலாவ அதிகாரம் அளிக்கும் அஃப்ஸ்பா சட்டத்தை நீக்குதல், காஷ்மீர சர்ச்சைக்கு அரசியல் தீர்வு என்பன போன்ற அம்சங்களிலும் மக்கள் ஜனநாயக கட்சி உறுதியாக இருப்பதாக நயீம் அக்தர் தெரிவித்துள்ளார். தேசிய மாநாட்டு கட்சி, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவற்றுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பாரதிய ஜனதா தங்களுக்கு 6 சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாகவும் தங்களுடையதுதான் மிகப்பெரிய கூட்டணி என்றும் கவர்னர் வோராவிடம் அறிக்கை தர தயாராகி வருகிறது.